சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஸோ 12th யூனிட் 6 இருக்கக்கூடிய டாபிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரியா? ஸோ இது வந்து 2 mark க்வெஸ்சனாகவும் வந்து கேட்கலாம், சில நேரங்களில் வந்து அதுக்கு ரெக்வயர்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு 3 mark கேட்கலாம். பட் 1 mark பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து இதில் வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து என்னன்னு வந்து டினோட் பண்ணுவாங்க. ஸோ இது எதை பற்றி வந்து சொல்லுது அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட்டை பற்றி தான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ நமக்கு ஏரில் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் என்னன்னு பார்த்துருக்கோம். அடுத்து வந்து வேக்கம்ல வந்து ரெண்டுக்குமே ஈக்குவல் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் பண்ணாங்க. அதர் மீடியம்ஸ் லைக் வேக்கம்ல வந்து பார்த்தோம். அது இல்லாமல் மற்ற மீடியம்ஸும் இருக்கு இல்லையா? ஸோ ஒரு மீடியம்ல ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி டிஸ்கிரைப் பண்றதா யாரு அப்படின்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரியா? ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம், ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் விச் இஸ் சி டிவைடட் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம், speed of light in medium இது வந்து v. ஓகேவா? so n is equal to c by v. so இந்த ratio தான் வந்து என்ன அப்படினா refractive index. so refractive index is a ratio of speed of light in vacuum to speed of light in medium. ஓகேவா? ஸோ இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து என்ன ரெக்வயர்ட் கண்டிஷன்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்க்கு வந்து நோ யூனிட் சரியா? ஸோ இதுக்கு வந்து யூனிட் வந்து கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரியா? ஸோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா வந்து 1. ஸோ அதுவும் வந்து எதுக்கு அப்படின்னா வந்து வெக்கம்க்கு சரியா? ஸோ வெக்கம்க்கு வந்து த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் 1. மற்ற அதர் மீடியம்ஸ்க்கு எல்லாமே வந்து சரியா? அதர் மீடியம் இருக்கு இல்லையா, லைக் கிளாஸ், வாட்டர், யுவாக்வேட்டர் டியூப்ஸ், அந்த மாதிரி நிறைய மீடியம் வந்து இருக்கும் இல்லையா, சில கெமிக்கல்ஸில் கூட வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த எல்லா மீடியமுக்குமே வந்து என்ன அப்படின்னா கிரேட்டர் தென் 1. மற்ற எல்லா மீடியமுக்குமே வந்து என்ன அப்படின்னா greater than 1. அதே மாதிரி refractive index அதிகமாகும் போது speed of the medium அதாவது speed of light வந்து கம்மியாகிடும் சரியா? ஸோ இதை வச்சு பார்க்கலாம். ஸோ இது அதிகமாகும் போது இது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனால இது வந்து என்னவா இருக்கும், லெஸ்ஸாக இருக்கும். இதே ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து இன்க்ரீஸாக இருக்கு அப்படின்னா வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்படி இருக்கும், கம்மியாக தான் வந்து இருக்கும். அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட் எதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம், ஏர்லையும் வேகம்லையும் தான் அதிகமாக பார்த்துருக்கோம். ஸோ அதனால தான் வந்து அதில் வந்து என்னது லெஸ்ஸராக வந்து இருக்கு ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் சரியா? ஸோ இந்த இதுதான் ப்ராப்ளம். எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு மீடியம்னுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து கொடுத்துட்டு அதனுடைய ஸ்பீட் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரியா? ஸோ புரிஞ்சதா? புரிஞ்சதுல ஒன்று ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கேட்பாங்க, இல்லை பி வேல்யூ வந்து கேட்பாங்க. சிங்கிறது வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் வேக்கம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ புரிஞ்சதா? ஸோ 3 × 10^8 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், இதனுடைய ரேஷியோன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு யூனிட் கிடையாது, ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து 1, அது வேக்கமுக்கு தான். நெக்ஸ்ட் மற்ற எல்லா மீடியமுக்குமே வந்து கிரேட்டர் தென் 1. நெக்ஸ்ட் வந்து ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து எப்போ அதிகமாக இருக்கும்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். சப்போஸ் ஸ்பீடு அதிகமாகச்சுன்னா ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேல்யூ கம்மியாக இருக்கும். புக்கில் டேப்லேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளமேட்டிக்காக கேட்கும்போது அந்த வேல்யூ கொடுத்து கேட்பாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்னா டைரெக்டாக அந்த வேல்யூ கேட்கறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.